அது மருத்துவர்கள் வந்து நடக்க சொல்றாங்க. அது நீங்க குறிப்பா ஒரு காரணத்தை சொல்லி கேள்வி வச்சிருக்கிறீங்க, அதாவது உடல் பருமனா இருக்கிறதுனால. அது குறிப்பாக லேடிஸ் பெண்கள் வந்து உடல் பருமனா இருக்கிறாங்க, இந்த எடை குறையணும்னு சொன்னாக்க நடக்கணும்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. மருத்துவத்தில் இப்படி கூறப்படுவது நம்ம மார்க்கத்தின் அடிப்படையில் ஆகுமானதா இல்லையா என்று நீங்க கேள்வி வச்சிருக்கிறீங்க. நடை என்பது பொதுவாக நல்ல காரியங்க. பொதுவாக மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்வது ஒவ்வொரு மனிதனுக்கும் கடமையாகும். ஏன்னா நபியல் நாம் செல்லவாத சொல்லியிருக்கிறாங்க, எல்லா வியாதிக்கும் மருந்து உண்டு, அல்லாஹ்வுத்தால படைச்சு வச்சிருக்கிறான். நடை கூட ஒரு வகையான மருந்து தான், அதுவும் ஒரு வகையில் நோய்க்குண்டான நிவாரணம் தான். ஏன்னா நபியல் நாம் செல்லவாத அவர்கள் பொதுவாக நடையை ஊக்குவித்திருக்கிறார்கள். இது வந்து பெண்கள்ங்கிற அடிப்படையில் இல்லை, பொதுவாக சொல்கிறேன். அதுவும் பொதுவாக இந்த பொதுவான ஒரு அதி ஒன்று இருக்கிறது, நடை என்பதும் உடல் நலத்திற்கு மிக ஏற்றமானது என்கின்ற ஹதீஸு இருக்கிறது. அப்போ நடை ஏற்றமானது நல்லது உடலுக்குன்னு சொன்னால் அது ஆண்களுக்கும் பொருந்தும் பெண்களுக்கும் பொருந்தும். குறிப்பாக ஆண்களை நடக்க சொல்லும்படியான ஒரு சில தூண்டுதல் அமைப்புள்ள ஹதீஸ்களும் இருக்குது. எப்படின்னு கேட்டால், நபியே நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட சஹாபா பெருமக்கள்லாம் அனுமதி கேட்டாங்க. அவங்க யாருன்னு சொன்னால், பள்ளி வாசலை விட்டு மிக தொலைவிலே இருந்தது அவருடைய வீடுகள்லாம். யாரை சொல்லலாம், எங்களுடைய வீடுகள்லாம் பள்ளிக்கு ரொம்ப தொலைவில் இருக்குது, ஒவ்வொரு பக்தருக்கும் வந்துட்டு போகிற சிரமமாக இருக்குது, ஆகவே இந்த பள்ளிக்கு பக்கத்திலேயே நாங்கள் எங்களுடைய வீடுகளை அமைத்து கொள்ளலாமா அப்படின்னு அனுமதி கேட்குறாங்க. இப்போ நபியே நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படியெல்லாம் வேணாம், உங்களோட வீடு இப்போ எங்கே இருக்குதோ அங்கே இருக்கட்டும், நீங்கள் வந்துட்டு போங்க. காரணம், நீங்கள் எடுத்து வைக்கிற பள்ளிக்கு வருகை தருகின்ற போது நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் ஒரு தரஜா படித்தரம் கூட்டப்படுகிறது, ஒரு பாவம் அழிக்கப்படுகிறது. ஆகவே உங்களுடைய தொலைவில் வீடுகள்லேருந்தே வந்துட்டு போங்க, அவ்வளோ நன்மைகள் உங்களுக்கு கிடைக்குது என்ன அப்படியே நம்ம செல்லலாருன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அப்படியானால் நடையை ஊக்குவித்திருக்கிறார்கள். கிட்ட இருந்தாக்கா கொஞ்ச நாள் நடக்க முடியும், தொலைவில் இருந்தால் அதிகமாக நடக்கலாம். இப்போ நடக்கிறது நல்லது, அது இந்த உலகத்தில் மருத்துவ ரீதியிலும் நல்லது, மறு உலகத்தின் அடிப்படையில் நன்மையை தருகிறது என்ன நபியே நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடப்பதை ஊக்குவித்திருக்கிறார்கள். இது ஆண்களுக்காக சொல்லப்பட்டது, ஏன்னா ஆண்கள் தான் பள்ளிக்கு வருவாங்க, அவங்களுக்கு சொல்லப்பட்டது. ஆனால் வேறு ஹதீஸில் பொதுவாகவே அல் மஷ்யு நடத்தல் என்பது உடல் நலத்திற்கு ஆரோக்கியமானது என்று நபியே நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் நடப்பது நல்லது தான். இப்போ நீங்கள் பெண்கள்ங்கிறதுனால கேட்டுக்கிறீங்க, அவங்கெல்லாம் இப்போ ரோட்டில் நடக்க வேண்டியதாக இருக்குதே அப்படிங்கிறனால தான் உங்கள் கேள்வியை நீங்கள் வச்சிருக்கிறீங்க. அதனால் பெண்கள் பொதுவாக வெளியே போகிறதா இருந்தால் கணவர் துணையோடு போகணும் அல்லது மகரம் துணையோடு போகணும். இது நம்ம மார்க்கத்துடைய சட்டம். அதுவும் பெரும்பாலும் இப்போ நடக்கிறதுங்கிறது அதிகாலையில் தான் நடக்கிறாங்க. அதிகாலையில் மக்களுடைய போக்குவரத்தெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும், அதனால் பெண்கள் தனியாக நடக்கக்கூடாது. பெரும்பாலும் சிட்டி போன்ற நகரங்களிலே கூட அந்த அதிகாலை நேரத்தில் நடக்கிற பெண்களுடைய அந்த செயின் சங்கிலியெல்லாம் அறுத்துக்கிட்டு ஓடுற நிகழ்ச்சியெல்லாம் மண்டலம் பார்க்குறோம், பேப்பர்லாம் படிக்கிறோம். ஏன்னா மக்கள் நடமாட்டம் இல்லை, ஒரு பெண் தனியாக போனாக்கா இந்த திருடர்கள் வந்து அதை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அப்போ பெண்களுக்கு போதுமான பாதுகாப்பு அந்த நேரங்களில் இருக்காது. அவ நம்முடைய சரியத்து பிரகாரம் கூட ஒரு பெண்மணி தனித்து போகக்கூடாது. அந்த சரியத்தை ஏன் சொல்கிறதுங்கிறத பெண்ணுக்கு மற்றவர்கள்லாம் உணர்றாங்க. தனியாக போகும்போது சில பெண்கள் பாதிக்கப்படும் போது தான் அப்போ இஸ்லாம் சொன்ன சட்டம் சரிதான், அப்போ உரிய பாதுகாப்போடு இஸ்லாம் போகணும்னு சொல்லி சொன்னால் அது சரியான ஒரு காரண அடிப்படையில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா இறைவனின் மார்க்கம் அல்லவா. இப்போ மனிதர்கள் வந்து அவங்க வந்து படும் பொழுது தான் அது உண்மையாக உணர்வாங்க. இதாவது இப்போ நஷ்டத்தில் பாதிக்கப்படும் பொழுது தான் பெண்கள்லாம் தனியாக போக வேணாம், அவங்க துணையோடு போகட்டும், பெண்கள்லாம் வெளியே செல்லும் பொழுது தேவையில்லாத நகைகள் அணிந்து கொள்ள வேண்டுமானால் இதையெல்லாம் யார் சொல்கிறது அப்படின்னு கேட்டால் காவல் அதிகாரிகளே சொல்லி காட்டுறாங்க, இப்படியெல்லாம் நீங்கள் போகாதீங்க அப்படின்னு. ஏன்னா மனிதர்கள் வந்து படும் பொழுது தான் உண்மையை உணர்கிறார்கள். ஆனால் இஸ்லாம் என்பது இறைவனுடைய மார்க்கம், மனிதர்கள் எப்படி இருப்பார்கள் என்னென்ன நடக்கும்ங்கிறதெல்லாம் இறைவன் தெரிஞ்சு வச்சிருக்கிறான். அதனாலதான் முற்கூட்டி அல்லாஹ் சொல்லிட்டான், பெண்களே நீங்க தனியா போவாதீங்க அப்படின்ட்டு. அது உங்களுடைய உயிருக்கும் ஆபத்து, உங்களுடைய உடமைக்கும் ஆபத்து, உங்களுடைய கண்ணியத்திற்கும் கற்புக்கும் ஆபத்து அப்படிங்கறனாலதான் அல்லாஹு தஆலா இப்படி ஒரு சட்டத்தை போட்டிருக்கிறான். அதனால பெண்கள் வாக்கிங் தாராளமாக போகலாம், உடல் நலத்துக்கு எது தேவையோ அதையெல்லாம் ஆண்கள் எப்படி செய்யணுமோ பெண்களும் செய்யணும். ஆனால் பெண்கள் வெளியே போகிறதா இருந்தால் கணவன் துணையோட போட்டும், அல்லது மகரம், மகரம் என்று சொன்னால் அந்த பெண்ணுடைய தந்தை, அந்த பெண்ணுடைய மகன், அந்த பெண்ணுடைய சகோதரன், அந்த பெண்ணுடைய பெரியத்தா சின்னத்தா, அந்த பெண்ணுடைய தாய்மாமா, இவர்கள் தான் மகரமானவர்கள். இப்படி யாராவது ஒரு மகரமான அந்த கணவனுடைய ஆண் துணையோடு வெளியே போக வேண்டும். வெளியே செல்வது குற்றமல்ல, உரிய பாதுகாப்போடு செல்ல வேண்டும் என்றுதான் இஸ்லாம் சொல்லி